ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான ஃபல்கன் ரைசிங் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எர்னி பார்பரேஷ் டைரக்ஷனில், மைக்கேல் ஜே ஒயிட், நீல் மெக்டனோ, ஜிம் நவரோ மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 43 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜான் ஃபல்கன் சாப்மேன் ஒரு எக்ஸ்மேரினாக இருக்காரு. இவருக்கு பிடிஎஸ்டி இருக்கிறதுனால மெடிக்கேஷனில் இவர் இருக்காரு. அப்போ பிரேசிலில் ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்க தன்னுடைய சிஸ்டர் அட்டாக் பண்ணப்பட்ட அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிய வருது. உடனே இவர் பிரேசிலில் இருக்கிற ஆபத்தான பகுதியான ரியோவில் இதுக்கு காரணமானவங்க யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு இவர் பழிவாங்கிறதுக்காக கிளம்பிருங்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதுகளும் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படம் 80s வர அந்த ஆக்ஷன் மூவி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒன்லைனர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி வில்லனுடைய ஆட்களை ஒவ்வொரு லெவலாக அடிச்சுட்டு கடைசி எப்படி வில்லன் அடிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க. இந்த படத்துடைய கதைக்களம் ஓல்டு வைன் நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். இருந்தாலுமே இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்கிற அந்த ரேசினஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பலமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ பெருசாக லேக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஸ்க்ரீன் பிளே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஃபேனாக இருந்து ஜஸ்ட் ஒன்லைனர் பத்திலாம் எனக்கு அவ்வளோ இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிரவுண்ட் லெவலில் வந்து அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கரப்டான சிஸ்டம் எப்படி வந்து அவருக்கு தெரிய வருது, அதை எப்படி அவர் பிரேக் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொரியோகிராஃப் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஆக்ஷன் ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. மைக்கேல் ஜே ஒயிட்டுடைய ஒன் மேன் ஷோ தான் இந்த படமே. இவர் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ ரோலுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகிறாரு. இவருடைய ஸ்டண்ட் அண்ட் மச்சோனஸ் மூலமாக இந்த படத்தை வந்து என்டர்டெய்னிங்காக கொண்டு போனார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு 5 ஜாப்பனீஸ் கேங்ஸ்டர்ஸ் இவர் தனியால போய் ஃபைட் பண்ற அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங் இருந்தது பாக்கிறதுக்கு. அவரோட கையை பாத்தீங்கன்னா தோருடைய ஹேமர் மாதிரி இருக்கும். சோ அவர் கொடுக்குற ஒவ்வொரு பஞ்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். சோ அவர் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவரால் அந்த 5 பேர் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்சிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தை நினைச்ச மத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாடோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. படத்துடைய பேசிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. படத்தில் மைல் ரெடர் கான்ட் இருக்கு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபல்கன் ரைசிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6/10.